வணக்கம் நண்பா. திமுக ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்து மறைமுகமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அரசியலில் வந்து ஒரு ஹாட் டாபிக் வந்து போயிட்டுருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். நீட் தேர்வு விலக்கு மசோதாவை கவர்னர் வந்து திருப்பி அனுப்புனதை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு வந்து ஸ்டாலின் வந்து முடிவு பண்ணார். இந்த கூட்டத்தில் வந்து பாஜக வந்து கலந்துக்கலை, புறக்கணிச்சிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதிமுக ஏன் வந்து இது வந்து புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஓபிஎஸ் தான் இதற்கு வந்து காரணம். ஏன்னா வந்து அதிமுக மேலே பாஜக வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கு பணிஞ்சு தான் வந்து போவார். அதனால் வந்து ஓபிஎஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிமுக முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு காரணம் வந்து ஓபிஎஸ் கிடையாது, இபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. கடந்த மாதம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் வந்து கலந்துக்கிட்டாரு. அதேமாதிரி இந்த முறையும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சென்னைக்கெல்லாம் வந்துட்டாராம். அப்படி இருந்துமே கூட கடைசி நேரத்தில் வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா யாரும் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இது சம்பந்தமா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம போயிட்டு வந்து கலந்துக்கோம், நீட் விஷயத்தில் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒத்துழைப்போம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த கூட்டத்தை புறக்கணிச்சோம் அப்படின்னா அதிமுகவுக்கு வந்து கெட்ட பேர் வரும், இது வந்து எலெக்ஷனை வந்து பாதிக்கும் அப்படின்னு எவ்வளவோ ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் கிட்ட அழுத்தம் கொடுத்த போதிலுமே கூட இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து புறக்கணிச்சிட்டாங்க, நம்மளும் வந்து புறக்கணிச்சிருவோம், நீட் விஷயத்தில் வந்து பாஜகவோட நம்ம வந்து ஒத்துப்போவோம், அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காராம். இதில் வந்து விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்க போகுது. அதற்கு முன்பாக இந்த மாதிரி நீட் விஷயத்தில் அதிமுக வந்து பாஜகவோட கைகோர்த்து நிற்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தேர்தலில் வந்து திமுகவுக்கு வந்து மேலும் அது வந்து பலமாக வந்திருக்கும். ஸோ திமுக ஜெயிப்பதற்கு வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுத்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மறைமுகமாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு செயலை வந்து செஞ்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து இபிஎஸ் மேலே பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய இந்த விமர்சனம் வந்து சரிதானா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.